சென்று நிலவுக்கு ஆடை கட்டி பார்த்த பட்டுக்கொட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய வார்த்தைகள் அல்ல அந்த வைர வரிகளை பாடலாக. இதோ உங்களுக்கு. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானம் கேட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானம் கேட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கண்ணாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அனுப்பி கொள்வார். பிழைத்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன்போல் புரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழிழந்தான். இப்படி பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால், இப்படி பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. இப்படி பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டையார், கண்ணதாசன், வைரமுத்து என்று கோலோச்சி நிற்கின்ற கவிஞர்கள் இருந்தாலும், இப்படியாப்பட்ட பாடல்களை படைத்து கொடுத்தாலும், நம் மன்னனுடைய பாரம்பரிய இசை என்பது நாட்டுப்புற இசை. அந்த நாட்டுப்புற இசையிலிருந்து வந்ததுதான் அத்தனை பாடல்களும். கிட்டத்தட்ட தமிழனுக்கென்று, தமிழன் என்றாலே வாழ்வியலோடு பின்னி பிணைந்து கிடப்பது மண்ணினுடைய இசை. அது மக்கள் இசையாக என்றென்றும் வடிவமைத்திருக்கிறது. நடவு பாட்டு, உழவு பாட்டு என்று எத்தனையோ பாடல்கள் இருக்கிறது. தாலாட்டிலிருந்து ஒப்பாரி வரை மனிதனுடைய வாழ்க்கை பயணமே பாடலாகவே மாறி சென்றிருக்கிறது.